ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன், அதாவது 6 மந்தில் நீங்கள் எப்படி இந்த கோர்ஸை முடிக்கிறது, ஓகேவா, நீட் எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர்கிட்ட அதில் இருந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, என்ன டைம் டேபிள் சார் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க 6 மந்த்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும். அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா, கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே வந்து சாமி வந்த மாதிரி ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் 16 மணி நேரம் உட்காந்து படிப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா படிக்கிறதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ நான் இது வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க, அண்ட் எஸ் வெரி மச் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது. இது வந்து பர்சன் டு பர்சன் ஸ்லைட்லி வேரி ஆகலாம், நான் சும்மா ஒரு ஜென்ரலாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, 6 o'clock to 9 o'clock, 10 o'clock to 1 o'clock, 2 o'clock to 5:30, 6 o'clock to 9 o'clock, 10 o'clock to 12 o'clock. டோட்டலாக எவ்வளோ சார் ஸ்டடி டைம் அப்படின்னு நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல 3 hours, இங்கே ஒரு 3 hours, இங்கே ஒரு 3.5 hours, இங்கினுக்குள்ள ஒரு 3 hours, இந்த இடத்துல ஒரு 2 hours. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3, 3, 3, 9, 10, 11, 14.5 hour, கரெக்டாக 3, 6, 9, 12, 14, 14.5 hour. இந்த 14.5 hour நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 hours டைம் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 6 to 9 இந்த டைம் பயாலஜி, மேபி இது பர்சன் டு பர்சன் டிஃப்ரெண்ட் ஆகலாம், இது கெமிஸ்ட்ரி, இந்த டைம் டெஸ்ட்டு, இந்த டைம் ஃபிசிக்ஸு, இந்த டைமில் ரிவிஷன். சார் எனக்கு இப்படி வேணாம் சார், எனக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ஓகே, ஸோ ஈவன் ரீசெண்டாக நாங்கள் மென்டர்ஷிப் வச்சுருந்தோம், ஸோ அதில் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் என்ன சொன்னார்னா, நான் இந்த டைம் டேபிள் கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மார்னிங் எந்திரிச்ச உடனே இந்த 2 hours இருக்குது பார்த்தீங்களா, நான் அந்த 2 hours தான் உட்காந்து ரிவைஸ் பண்ணுவேன். அதாவது நேற்று படித்தது எல்லாத்தையும் நான் ரிவைஸ் பண்ணுவேன். ஸோ இது உங்கள் பர்சனல் சாய்ஸ், நீங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் படித்ததை நைட் ரிவைஸ் பண்ணிட்டு தூங்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த ரிவிஷனை தூக்கி மேலே போட்டு பயாலஜி தூக்கி கீழே போட்டு, இல்லை நீங்கள் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ண போகிறீங்க, இல்லை கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெக்கார்டட் வீடியோஸ் உனக்கு எந்த டைமில் பார்க்கணும்னு தோணுதோ அந்த டைமில் பார்க்கலாம். சொல்கிறது புரியுதா? அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் டெஸ்ட்டு கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ டெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், வேகமாக இது எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ பேக்லாக் கவர் பண்ணுறதுக்காக நான் தனியாக வீடியோ போட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டேபிள், ஜென்ரல் டைம் டேபிளாக இருக்கும். மினிமம் 14 hours நீங்கள் டெய்லி படித்து தான் ஆகணும், சரிங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரொம்ப பேக் ஆஃப் கேமில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோ நான் வந்து மந்த்லி போடுவேன், ஓகேவா. அப்போ மந்த்லி போடுறப்ப நெக்ஸ்ட் டைம் விட்டுறாதீங்க, ஏன்னா லேட்டர் ஆனால் கேமில் போகிறப்போ சிலபஸ் கம்ப்ளீட்டாக படிக்கிறதுக்கு வீடியோ பார்க்குறதுக்கான டைமை நான் குறைச்சிருவேன், ரிவிஷனுக்கான டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லேட்டரான இந்த வீடியோ போடுறேன்னா தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு தான் நான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 months இதுதான் உங்களோட ஷெட்யூல், ஓகேவா. இதில் பேக்லாக் நீங்கள் எப்படி இன்க்ளூட் பண்ணலாம் அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புது புதுசாக வீடியோ போடுறப்ப ஸ்ட்ராட்டஜி எல்லாமே உங்களால் ஃபாலோ பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.